ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம இந்த குளோவில் யூஸ் பண்ணுடே, இதெல்லாம் ஒரு குளோவில் அப்படின்னு சிரிப்பீங்க. ஆனால் நான் உண்மையிலே ஷாக் ஆகிட்டு யூஸ் பண்ணி பார்த்ததுக்கப்புறம், இந்த குளோவில் இந்த செல்ல குட்டியை இத்தனால நம்ம யூஸ் பண்ணல அப்படின்னு நான் யூஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த குளோவில் போடுறதுனால நமக்கு என்ன அட்வான்டேஜ்? நம்ம சுடுறப்ப இனி மேலே புல்லட் போடும். ஆனால் எனிமி சுடுறேன் மேலே வந்து புல்லட் படவே படாது. இப்போ வந்து இனி மேலே புல்லட் போட நல்லா தீர்து. நான் வந்து கார் நின்றுக்கன்னு யூஸ் பண்ணுறேன். மற்றக்குன்னு யூஸ் பண்ணுறப்ப செம்மையாக புல்லட் பண்ண வந்து பண்ணிய கட்டணம் விளையாடப்ப போவோம். நீங்களே பார்ப்பீங்க. அடடா, இந்த குளோவில் இத்தனால நம்ம டெய்லி அடிக்கிறா சொல்கிறது கேட்டா கொஞ்சம் நேரம் சொல்ல விட்றா. இப்போ மேலே புல்லட் பண்ண மாட்டேன். வந்து கார் நடி யூஸ் பண்ணால் மேலே புல்லட் பண்ண மாட்டேது. நம்ம மற்றக்கன்னு யூஸ் பண்ணுறப்ப செம்மையாக யூஸ் ஆகுது. அதை நம்ம கரெக்டாக குளோவில் போட்டால் கடை கொஞ்சம் டவுனாக போட்டால் நம்ம வந்து மேலே போட்டால் வந்து யூஸ் ஆகாது. கரெக்டாக கீழே போட்டால் நம்ம வந்து அசலில் போட்டு தள்ளி போயிட்டே இருக்கலாம். நான் வந்து இறங்கின உடனே மூணு பேரை காலி பண்ணிட்டேன். நிறைய பைப் நீங்களே போட்டு தருவோம். நமக்கு தான் செல்லக்குட்டி குளோ இருக்குது. எங்கே ஒரு பைப்பில் லூட்ட திட்டம் தான் காலி பண்ணேன். நாலு பேர் கிளிக் பண்ணியாச்சு. நான் முடிஞ்ச வேறு கண் நல்ல கண்ணு கிடச்சி எடுத்துறேன். அதுக்கப்புறமா என்கிட்ட டிராகனும் கண்ணு கிடச்சிது. கையில் வந்து குளோ இங்கே ஒரு எனிமையோட விட்டுருக்கேன். ஒரு குளோவில் இப்போ நம்மளால் அவனை சுட முடியாது. தெரியுது டே தலை நல்லா தெரியுதா? தலைக்கு ஏமிச்சு முடிச்சேன். தலையில் என்ன ஏம வச்சாலும் புல்லட் வந்து மேலே போட நிறைய செக் பண்ணி பார்த்துறேன். நிறைய வாட்டி ஏமோட்டு போகிறேன். நான் முடிஞ்சா சுட்டு பாரு, உனக்கு தைரியம் இருந்தா. இவன் தான் சுட்டு நம்ம மேலே புல்லட் படாது. வரேன் டே, என்ன ஃப்ரெண்ட் ஆகிறீங்க காலி பண்ண பார்த்தீங்களா? நம்மளால் உள்ளேருந்து சுட முடியும். அவன் சுட்டான் நம்ம மேலே புல்லட் படாது. நானே ஷாக் ஆகிட்டேன். நான் குளோவில் சும்மா யூஸ் பண்ணி பார்க்குறதா எடுத்துகிட்டு வந்தேன். யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சது இப்படி ஒரு அட்வான்டேஜ் நமக்கு இருக்குது. நம்ம சுட்டுறப்ப எனி மேலே புல்லட் போடணும். ஆனால் எனிமிஸ் நம்ம மேலே படாது. நம்ம நிறைய பேர் போட்டு தரோம். நம்ம குளோவில் ஒரு மூணு குளோ இவனை ஃபஸ்ட்டு போட்டுருந்தேன். டே, சார்ஜ் ஷாட்கன், சார்ஜ் ஷாட்கன் வச்சு செம்ம டேமேஜ். நான் அவன் கூட தான் உள்ளே ஃபஸ்ட்டு மெடிக்கிட்டு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ இங்கே ஒரு எனிமி இருக்கான் பாருங்கள். நான் வந்து சுட்டு காமிக்கிறேன். புல்லட் படுதா? தாண்டி புல்லட் படுதா? அவனுக்கு சொன்ன மேலே வந்து புல்லட் படுது. இங்கே ஒரு இருக்கான், இப்போ ஏம் வச்சிடலாம். அவன் நமக்கு ஏம் வைக்கிறான், நமக்கு ஏம் வைக்கிறான். ஏம் வச்சு பாரு முடிஞ்சா, நீ சுட்டு கூட பாடுறா, மேலே புல்லட் படா, நம்ம அசல்ட்டு வந்து உட்காந்துக்கலாம். ஆனால் எல்லா நேரத்திலும் நம்மளை காப்பாற்றுன்னு சொல்ல முடியாது. நம்ம சுட்டுறப்ப கரெக்டாக சுட்டுறோம். ஆனால் என்ன பிரச்சனை, நம்ம டக்குன்னு குளோவில் போட முடியாது. குளோவில் போடணும் கை கால் தெரிஞ்சிடும். அப்போ வந்து ஒரு பத்து இருபது எழுத்தல் தப்பிச்சா கூட கை கால் அடிச்சு கொண்டுருவானுங்க. இங்கே ஒரு பைபிள் வரண்டே நில்றா. செம்ம டேமேஜ் கொடுத்து காலி பண்ணிச்சு. பத்து பேர் கில் பண்ணியாச்சு. இந்த மேட்ச் முடிஞ்ச வரைக்கும் போய் அங்கே ட்ரை பண்ணலாம். நான் வந்து குளோவில் ட்ரை பண்ணி பார்த்தா எடுத்துகிட்டு வந்தேன். லாஸ்ட் ஒரு இனிமே இருந்தால் இந்த டைம் தான் எனக்கு வந்து கொஞ்சம் சொதப்பிடுச்சு. நான் வந்து பெரிய பெரிய குளோவில் இருக்குன்னு நினச்சேன். போடுறேன் கொஞ்சம் பழகிட்டா ஈஸியாக. கொஞ்சம் நேரம் ஷார்ட்மேன் வச்சிருக்கேன்டா பார்த்தீங்களா? ஷார்ட் ரேஞ்ச் உள்ள நான் லைட்டாக சொதப்பிட்டேன். ஆனால் ஒழுங்காக யூஸ் பண்ணால் கரெக்டாக இனிமே வந்து நம்ம போடுதெல்லாம். பரவாயில்ல. நான் அடுத்த மேட்ச் இந்த மேட்ச் நம்ம குளோவில் காலி பண்ணுறோம். டே பண்ணி ஒருத்தன் கொஞ்சம் நேரம் இருறா. வீட்டில் ஒரு இனிமே ஒன்று ஊக்கம் போகிற போடுங்க. வெளியே ஒருத்தன் முடிச்சலாம காலி பண்ணியாச்சு. பெரிய ஒருத்தன் சொல்கிறேன், என்னடா காலி பண்ண பிளாஸ் ஒன்று வச்சு போனதான். அவ்வளோ ரெண்டு பேரை காலி பண்ணியாச்சு. எல்லாம் நீ போட்டதோட குளோல் வச்சிருக்கா தம்பி? குளோல் வச்சிருக்கானா? குளோல் வச்சு இல்லை, குளோல் இல்லை டே. ஒரு குளோடாச்சும் கொடுத்துருவா. ஃபஸ்ட் வந்து நான் மெடிக்கல் போய் எழுத்து ஃபில் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து குளோல் தேவைனா குளோல் தானே வந்து காமிக்க முடியும். உங்கள்கிட்ட மேலே வந்து ஒருத்தன் குதிக்கிறேன் பார்த்துட்டேன். இப்போ தான் மேலேருந்து ஒருத்தன் குதிக்கிறான். கையில் வேறு கன்று வச்சிருக்கான். கன்று வச்சிருக்கான் டே. கன்று வச்சிருக்க முடியாது. சுட்டு பாரு, ஹெல்த் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஒரு புல்லட் வாங்குறதுக்கு இன்னமாரி விளையாட்டு கட்டுறான் காலி பண்ணியாச்சு. இப்போ நம்ம முடிஞ்சால் கொஞ்சம் குளோவில் கலெக்ட் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம எனிமிகளை போட்டுதல ஆரம்பிச்சலாம். அதுக்கப்புறமா என்கிட்ட வந்து ஒரு குளோல் இருக்குது. ஒரு எனிமி இங்கே இருந்தால் எனக்கு வந்து யூஏவி வந்து காமிச்சு கொடுத்தது. இங்கே தான் இருக்கா பார்த்துட்டு பார்த்தீங்களா? கரெக்டாக குளோல் போட்டுச்சு. அவன் சுடுற புல்லட் போடாது. நம்ம சுருப்பம் அவன் மேலே புல்லட் போடும். தம்பி தேவையில்லாமல் வந்து என்கிட்ட மாட்டிக்கிட்டாடா. டே, செவப்பு சட்டை, செவப்பு சட்டை காலி பண்ண மாட்டோம். அவ்வளோ காலி பண்ணியாச்சு. நான் சொன்னேன்ல, நம்ம கரெக்டாக ஷார்ட் ரேஞ்சர் குளோவில் யூஸ் பண்ணலாம், ஒர்க் ஆகும். லாங் ரேஞ்சில் சூப்பராக ஒர்க் ஆகும். இப்போ பாருங்க, ஒரு குளோல் போட்டுக்கலாம். ஓடிட்டுருக்கேன், நினச்சா போட்டுதல்லாம். நான் வந்து சொல்லியே கட்டினேன். இப்போ வந்து நூட்டு போட்டுருக்கானே தம்பி, முனையா சுட்டு பாருங்க. உங்கள் தைரியம் இருந்தால் சுட்டு பாருறா. நீ இதனால் சுட முடியும். நம்ம குளோவில் கூட உடைக்கலாம். நம்மளால் அவங்களால உடைக்க முடியும். நம்ம ஸ்கைலர் கூட கொஞ்சம் போகிறது கொஞ்சம் கஷ்டம் தான். அவனுங்க ஸ்கைலர் போகிறது கஷ்டம். டே, சுட்டு பாரு, முடியாது சுட்டு பாரு பாருங்க. சுடுறான். ஆனால் நம்மளால் புல்லட் படாதா? படவே படாது. ஒரு புல்லட் கூட படாது. பட்டா தலையில தான் போனோம். பட்டன் சேர்த்துருவோம், இல்லைனா படவே போடாது. இங்கே ரெண்டு இனிமிங்க சண்டை போட்டுருக்கானுங்க. ஃபஸ்ட்டு ஒருத்தனை முடிச்சலாம். அதுக்கப்புறமா இன்னும் ஒருத்தனை குளோவில் போட்டு நம்ம போட்டுலாம். ஒருத்தன வந்து காலி பண்ணாச்சு, ஆறு கிலோ பண்ணாச்சு. இன்னும் ஒருத்தன் அங்கே தான் இருக்கான். அவன் கிட்ட போகிறான், குளோவில் போகிறான். அதுக்கப்புறம் அவனை வந்து போட்டுதான்டா. டே வந்துட்டான்டா. பத்திரமா வெயிட் பண்ணி குளோவில் போட்டு தான் அவனை போட்டு தள்ளுவேன். ஒரு குளோல் போட்டாச்சு. குளோவில் இருக்கான இங்கே தான் இருக்கான் பார்த்தீங்களா? நம்மளால் குளோவில் இருந்துக்கிட்டே குளோவில் சுட முடியும். அவன் சுட்டான் நமக்கு வந்து அடிப்படாது. குளோவில் உள்ளதாக இருக்கானா இல்லை தப்பிச்சு ஓடிட்டானா? தப்பிச்சு ஓடிட்டான். எங்கே ஓடினா? அந்த பயம் இருக்கணும், அப்படியே ஓடி போறா. இது உள்ளதாக இருப்பான், வீடு தான் ஒழிஞ்சிருப்பேன் நினைக்கிறேன். ஆனால் எங்கே இருக்கான்னு தெரியல. டே, வெளியே வட. குளோவில் வச்சிருக்கான். உள்ளதாக போட்டு இங்கே தான் இருக்கானா? அங்கே தான் ஒழிஞ்சிருந்திருக்கேன். நம்ம வந்து குளோவில் அடிச்சு உடச்சிருந்திருக்கலாம். சைலண்டாக இருந்திருக்கான். இப்போ நம்ம கொஞ்சம் மேலே போய் இந்த இடத்துல ஒரு குளோவில் போட்டலாம். இப்போ நம்ம வந்து குளோவில் விட சுடார சுடுற என்னையே சுடு. ஏன் மேலே கை வச்சிட்டேடா? இப்போ சுட்டு வரவன் தைரியம் இருந்தா அவன் எங்கே ஒழிஞ்சு தெரியல. வீட்டுள்ள தான் ஒவ்வொன்றே வெளியே வந்து போறா. உனக்கு தைரியம் இருந்தா ஒரு புல்லட் ஏமலை சுட்டு போற. மேலே வந்து புல்லட் போட அந்த தைரியத்திலே பேசிட்டு இருக்கேன். அந்த ஃபென்ஸ் பின்னாடி தான் ஒழிஞ்சிருக்கான். அவன் ஸ்கைலர் கூட போகலாம். ஆனால் ஸ்கைலர் பொறுத்து கொஞ்சம் கஷ்டம். குளோவில் வந்து சின்னதாக இருக்கா. போட்டாயா? கரெக்டாக போட்டாயா? இப்போ நம்ம இன்னொரு குளோவில் போட்டுக்கலாம். ஏம் வச்சலாம் ஒரு குளோவில். இப்போ நான் சுட்டு காமிக்கிறேன். இதிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கான். அவன் நம்மளை சுட்டுறான் தெரியுதா? நம்ம மேலே புல்லட் படுதா? படவே படாது. நம்ம சுட்டா மட்டும் தான் மேலே போடும். இதிலே உங்களுக்கு தெரிஞ்சு நினைக்கிறேன். இந்த குளோவோட பவர் சரியான பவர். எனக்கே ஷாக் ஆயிடுச்சு விளாட்றப்ப தான். அடடா, இத்தனை நாளாக இதை யூஸ் பண்ணாமல் இருந்திருக்குமேடா. நான் முடிஞ்ச வரை குளோவில் எடுத்து வச்சுருக்கேன். குளோவில் ரொம்ப முக்கியம். நீ வச்சிருக்க குளோவில் குளோவில் வச்சிருக்காயா? நிறைய குளோவில் வச்சு நம்மளே எடுத்து. ஏன்னா ஒரு குளோவில் முக்கியம். ஒரு குளோவில் வச்சு ஒவ்வொரு இனிமே போட்டு தரலாம். நம்மகிட்ட போய் எக்கச்சம் பண்ணால்
என்ன பண்ண போறேன்னா ஏசி 90 கன் எடுத்துக்க போறேன். அந்த கன் சுட்டு காமிச்சல புட்டு புட்டு கண்ணே, நாம ஒரு புட்டு புட்டு கண்ணை வச்சு சுட்டு காமிச்சலாமே. இப்ப எனக்கு என்ன பயமா இருக்குன்னா, இதை பார்த்துட்டு போய் யாராச்சும் புட்டு புட்டு கண் எடுத்து வந்து நம்மளே போட்டு தள்ளுறேன் இன்னும் ஆகுறது, அதான் எனக்கு பயமா இருக்கு. என்ன யாரும் வந்து புட்டு புட்டு கண்ணை வச்சு போட்டு தள்ளுறதுங்க, நான் பண்ண செவனேன்னு போயிட்டு இருக்கேன். அதுவும் கரெக்டாக என்ன கண்டுபிடிச்சேன், நான் பார்த்தா மட்டும் விட்டுருங்க, என்ன பார்த்தா மட்டும் விட்டுருங்க, வேற எவனச்சும் பார்த்தா மட்டும் போட்டு தள்ளுங்க. நான் வந்து கார் எடுத்து இனிமே வந்து போட்டு தள்ள ஆரம்பிச்சு, இப்ப பாருங்க நான் வந்து ஒரு குளோல போட்டு இப்ப புட்டு புட்டு கண் இருக்கா, ஸ்கோப் வச்சு நம்மளால போட்டு தர முடியும். 51 டேமேஜ். இங்க வேற இன்னொரு இனிமே ரெண்டு பேர் இருந்தானுங்க, இவன்டே ஒருத்தோடய ரெண்டே பார்த்துறேன்டா. டே கொஞ்சம் நேரம் ஷார்ட் ரேஞ்ச், எனக்கு வந்து ஷார்ட் ரேஞ்ச் லைட்டாக விளையாட வர மாட்டேது, ஏன்னா இந்த கண் இந்த குளோவில் வச்சு நம்ம இப்போ தானே விளாட்றோம், கொஞ்சம் பயமாக இருக்குது. ஆனால் கிரினேட் தூக்கி மண்டையிலே போடணும், கிட்ட ரெண்டு ஸ்கைலர் போட்டான், இடையே கொஞ்சம் ஈரா ஒரு குளோவில் போட்டாச்சு. ஸ்கைலர்லாம் போகிறேன், அது ஸ்கைலர் கொஞ்சம் குனிஞ்சு தான் போகணும், அவன் வந்து குனிஞ்சு தான் போனேன், ஏன்னா சின்ன குளோவில் பார்த்தீங்களா அந்த குளோவுக்கு இந்த குளோவில் எவ்வளோ சைஸ், இது வந்து பாதி தான் இருக்காது. கிரினேட் தூக்கி போகிறான், டே கொஞ்சம் நேரம் ஈரா இரண்டாவது தூக்கி கிட்ட போய் முடிச்சலாமா, எங்கடா இருக்குது என்ன ஆள் காணும் அந்த குளோவில் இப்படி இருந்தேடா. நம்ம சொல்லி வந்து முடிச்சு நம்மளை வந்து போட்டு தள்ளிட்டான். சரி பரவாயில்ல, நான் வந்து அடுத்த மேட்ச் வரும், இந்த மேட்ச் வந்து நம்ம வந்து போய் ஆகிறோம், இந்த மேட்ச் வந்து எல்லாரையும் நம்ம வந்து போட்டு தள்ளுறான். நான் M14 கண்ணை எடுத்துட்டு பிக்கிங் வந்துடுறேன், இங்கே ஒரு எனிமி இருக்கான் குளோவில் போட்டுச்சு, ஆளை காலி பண்ணிச்சுட்டு உன்னால் சுட முடியாது ஏன்டா செல்லக்குடி, இப்படி வந்து தேவையில்லாமல் என்கிட்ட மாட்டிக்கிட ஒருத்தனை வந்து காலி பண்ணியாச்சு. நான் முடிஞ்ச வரையும் குளோவில் போட்டு தான் போட்டுறேன், இங்கே ஒரு நிற்கிறான், இப்போ நம்ம குளோவில் போட்டு கூட கில் பண்ணலாம், குளோவில் போட்டு என்ன பிரயோஜனம், தேவையில்லாமல் ஒரு குளோவில் தான் வேஸ்ட் ஆகும். இங்கே வந்து எனிமி நிறைய பேர் இருக்கானுங்க, நிறைய பேர் வந்து ஒழிஞ்சிருக்கானுங்க, மேலே ஒருத்தருக்கான் பார்த்துட்டேன். இப்போ நம்ம வந்து ஸ்கோப் வச்சு முடிச்சுலாம், ரெண்டே ரெண்டு கில் தான் பண்ணிருக்கேன், ஸ்கோப் வச்சேன் ஆனால் தலைக்கு வந்து ஏன் போக மாட்டுது. எனிமின்னா நிறைய பேர் இருக்காங்க, கீழே வந்து வேறு ரெண்டு பேர் தான் பண்ணுறாங்க, நம்ம வந்து லாஸ்ட்டாக நிறைய கிலோ ட்ரை பண்ணலாம். எனிமிகளை வேற என்ன சிரிக்கலடா, நிறைய பேர் ஜோனில் வேறு வந்துட்டு இருக்காங்க, யாரை நம்ம போட்டு தள்ளுறது, பின்னாடி அவனை வந்துட்டு போகிறாங்க, பின்னாடி தான் கொஞ்சம் பயமாக இருக்குது. எங்கேயாச்சும் இருக்கீங்களா, ஏன்னா ஜோனில் நிறைய பேர் இங்கே ஒரு இடத்த குளோவில் போட்டுருக்கான், ஒரு ஃபீஸ் மட்டும் போட்டுலாமா இருக்கானு, இனிமே ஓடிட்டு நம்ம டே பண்ணி ஒருத்த கொஞ்சம், இப்போ நம்ம குளோவில் போட்டாச்சு, இனிமே காலி பண்ணியாச்சு. குளோவில் போட்டுக்கிட்டே சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு அட்வான்டேஜாக இருக்குன்னு, அவன் என்ன தான் ஸ்கைலரே போட்டாலும் குளோவில் போட்டு நம்ம உட்காந்தா கூட உட்காரக்கூடும் தேவையில்ல, நம்ம நின்றுட்டு கூட சொல்லலாம், இங்கே ஒருத்தன் வர முடிச்சலாம், ஆயில் பேரை சுட்டு கில் எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் எமௌண்ட் போட்டு வெறுப்பு கூட ஏற்றலாம். நாலு பேரை காலி பண்ணியாச்சு, ஃபேக்ட்ல வந்து நிறைய இனிமே இருக்கானு, எல்லாரும் வந்து போட்டு தள்ளுறோம். ஒருத்தன் ப்ளூ கலர் குளோவில் போட்டான், அதுக்கப்புறமா அந்த ப்ளூ கலர் குளோவில் போட்டு நான் வந்து கண்டுபிடிச்சேன், ஜோன் ஓட்டில் வந்திருக்கேன், ஏன்டா எங்கிட்ட தப்பிச்சு இப்போ வந்து மாட்டிக்கிட்டே அஞ்சு பேரை காலி பண்ணியாச்சு. இங்கே ஆயில் பில், ஆயில் பில் ஃபஸ்ட் நம்ம ஆயில் பில் சுட்டலாம், ஏன்னா நம்மளே வந்து காலி பண்ணுவோம், எவனாச்சும் இங்கே தானே ஒழிஞ்சு நம்மளை போட்டுலன்னா என்னடா வச்சிருக்க, பெருசாக ஒன்று வச்சிடல, குளோவில் மட்டும் கொஞ்சம் தான் வச்சுருந்தா நம்மள ரெண்டு குளோவில் இருக்குது. எனிமே ஒருத்தான் ஜோனிலேருந்து வந்துட்டு இருக்கான், இப்போ நான் என்ன பண்ணா இந்த இடத்துல ஒரு குளோ கரெக்டாக போட்டுக்கலாம். இப்போ வந்து எனிமே எங்கே இருந்தாலும் சரி ஜோன் வந்துருக்கு, அவன் வந்து ஜோனுக்கு வந்தாடே, ஜோனுக்கு வட வெளியே வடா வந்து பாரு, உனக்கு தைரியம் இருந்தா வரமாட்டா வராயா தெரியாடே, என்னால் ஒன்று ஒன்றும் பண்ண முடியாது, நீ சுடவும் முடியாது பார்த்தீங்களா, கரெக்டாக இருக்குது அழகாக வந்து உட்காந்து நீங்கள் ஒரு எனிமே இருக்க முடிச்சலாமா, அவ்வளோதான். ஈவினிங் கழிப் பண்ணிச்சு, ஏழு பேரை கில் பண்ணியாச்சு, இன்னும் ஒருத்தான் ரெண்டு பேர் இருக்காங்க, ரெண்டு பேர் நம்மளால் கில் பண்ணுவோம், ரெண்டு பேர் கில் பண்ணால் 9 கிலோ வரும், 9 கில் பண்ணி இந்த மேட்ச் வந்து நம்ம போய் வாங்குறோம், நம்ம வந்து ஊக்கம் அப்புறம் வந்து போட்டுக்கலாம். லூட் இருக்காடா, அதுக்கப்புறம் நம்ம முடிஞ்சளவுக்கு லூட் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். இங்கே ஒருத்தன் மார்த்து பண்ணி கொஞ்சம் காலி பண்ணிடலாம், அவ்வளோதான் காலி பண்ணிச்சு. அவங்க கிட்ட வந்து குளோ இல்லை, இந்த லூட் பஸ்ஸில் குளோவே இல்லை, நம்ம கிட்ட ஒரே ஒரு குளோல் தான் இருக்குது. இனிமே என்ன ஒருத்தன் தான் இருக்கும், அவனை கில் பண்ணால் நமக்கு வந்து போய் வந்து 9 கில் வந்துடும், கையில் கரெக்டாக ஒரு குளோ இருக்குது, நம்ம கரெக்டாக குளோவில் யூஸ் பண்ணால் அவனை வந்து அசலில் போட்டுதலாம். ஃபஸ்ட் ஊக்கம் ஒரு போட்டுக்கிறேன், சுட்டுறப்ப ஒரு குளோவில், அதுக்கப்புறமா கரெக்டாக குளோவுக்கு மேலே சுட்டால் அவன் தலை அங்கே தான் இருக்கும், நம்ம வந்து தலையில் அடிக்கவே தேவையில்ல, குளோவுக்கு மேலே சுடல போது நமக்கு வந்து கில் வந்துடும், 9 கில் வந்துடும், பூயா வந்துடும். ஆனால் எனிமே எங்கே இருக்கான் தெரியடே, நீ ஏன் வந்து சுட, அப்போ தான் கரெக்டாக குளோவில் போடலாம், ஆனால் எங்கே இருக்கான் தெரியல, எங்கேயும் கீழே இருக்கான, பின்னாடி இருக்கான் பார்த்துனேன், இப்போ கரெக்டாக குளோவாலே குளோவுக்கு மேலே பார்த்து சுட்டால் நமக்கு வந்து பூயா வந்துச்சு, 9 கில் பண்ணி. இதை பார்த்துட்டு யாரும் புட்டு புட்டு கண்ணை வச்சு யூஸ் பண்ணி என்ன வந்து போட்டு தள்ளுறாதீங்க, சரி ஓகே, இந்த விட உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன், பாய் பை, டேக் கேர். We'll be right back.